மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஆன்மீக கதைகளை பார்ப்போம். ஆன்மீகம்னாலே என்னென்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆன்மாவை தொடர்றது தான். அப்படின்னா என்ன? நம்ம வந்து நிறைய தவறுகளை செய்கிறோம், ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, விழி கிடைக்குமா, தெய்வ அருள் கிடைக்குமா, குருநாதர் சரண கமலம் கிடைக்குமா, நமக்கு கிடைச்சா போதுமே. குருநாத சரண கமலம் கிடைச்சா போதும். இப்போ திருமயிலை, மயிலாப்பூர், இங்கே என்ன நடந்ததுன்னு நம்ம ஒரு அழகான ஒரு கதை இருக்குது. சிவநேசன் செட்டியார் அப்படின்னு ஒருத்தர், இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, பூம்பாவாய் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர். இந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, இது இறந்து போயிடுறது. ஆனால் இந்த குழந்தையை வளர்க்குறப்பே ஞான சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நினச்சி இவர் வளர்த்துறார். அதனால் அந்த குழந்தை இறந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த குழந்தையை தீ விட்டு எரித்த சாம்பல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒரு சட்டியில் போட்டு மூடி வச்சிடுறார். இது ஞான சம்பந்தம் இருக்குது அப்படின்னு. திருஞான சம்பந்தர் மயிலாபுரிக்கு வரார். மயிலாபுரிக்கு வந்த உடனே எல்லோரும் வந்து, எவ்வளோ பெரிய ஒரு ஞானி, மூணு வயசு குழந்தை, மூணு வயசு குழந்தை ஞானியாக இருக்குது, நினச்சி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஞானி வரர், நம்ம வந்து தரிசனம் கிடைக்காம இருக்குமா? இவரும் போய் பார்க்குறாரு. இவர் எதுக்கு போய் பார்க்குறாருனா, நான் என்னுடைய பொண்ணை வந்து இவருக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் அவள் இருந்தாலும் தரணும். இப்போ இறந்து போய்விட்டாள், இருந்தாலும் நான் அவருக்கு தான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டியை கொண்டு போய் அவர் முன்னால் வைக்கிறார். இவர் வச்ச உடனே அவருக்கு எல்லாம் புரிஞ்சிடுது, தனக்காக வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை செத்து போயிடுது, அந்த சாம்பலை தான் இவர் கொண்டு வைக்கிறார் அங்கே அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணுறார், அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கிறார், தண்ணி தெளித்து உயிர்ப்பிக்கிறார். அப்போது ஒரு பதிகம் பாடுறார், மட்டிட்டுன்னையங் கானல் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் காப்பாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல் கணத்தாக்கு ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம் பாவாய். மட்டிட்ட புன்னையங்கானல், புன்னை மரத்தால் இருந்த காணல். காணல்லாம் வந்து இப்போ காடாவர்க்கு மயிலாபுரி மனிதர்களால் நிரம்பி வழிகிறது மயிலாப்புரி, இப்போ அப்படி தான் இருக்குது, அப்போ அப்படி இருந்தது, புன்னையங்கானலாக இருந்தது. அப்படிப்பட்ட மயிலாப்புரியை சேர்ந்த இந்த குழந்தை உயிரோடு வரணுங்கிறார். ஒட்டிட்ட பண்பின் அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த எலும்பு ஃபார்ம் ஆகுது, உடம்பே வருது, வந்து ஒன்றுன்னா ஒட்டு, அப்புறமா அந்த பானையை வெடித்து சிதறி அங்கம் பூம்பாவாய் வெளிப்படுகிறாள். குழந்தை வந்தாச்சு. சிவநேசன் செட்டியார் சொல்கிறார், உங்களுக்காக தான் நான் இந்த பொண்ணையே நான் வளர்த்தேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. நான் எடுத்துக்கிறேன், ஆனால் மனைவியாக இல்லை, நான் தானே உயிரே கொடுத்துருக்கேன், அப்பா அம்மா தானே உயிர் கொடுப்பாங்க, அதனால் இவ என்னோடய பொண்ணு அப்படிங்கிற. இன்றைக்கும் அங்கம் பூம்பாவைக்கு மயிலாபுரி கோவிலில் ஒரு சந்நிதி இருக்குது. அப்படின்னா இப்போ வந்து இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். மட்டிட்ட புண்ணியங்காரங்கிற பதிகம் இன்றளவும் நம்மகிட்ட இருக்குது. இந்த நிகழ்வெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நமக்கு சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தில் எழுதி வச்சு நமக்கு அளிச்சிருக்கார். பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க சேக்கிழார் எழுதி. இந்த பிள்ளை யார்? பிள்ளையார், பிள்ளையார் வேறையவும் இல்லை, காழியூர் பிள்ளையார். காழியூர் பிள்ளையார் என்பவர் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் நிச்சயமாக இருந்திருக்கிறார். பல இடத்துல நம்ம வந்து ஞானசம்பந்தரை பற்றி, அவருடைய அற்புதங்களை பற்றி சொல்லிட்டே போகலாம்.
ஏன் இவங்களாம் அற்புதங்கள் நிகழ்த்திறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழலாம். அவங்க பாட்டு பிறவி எடுக்கலாம், இறைவனை நினைக்கலாம், இறைவனோட ஐக்கியமாயிடலாம். ஏன் எதற்காக அவர்கள் அற்புதங்கள் நிகழ்த்தி காண்பித்தார்கள்? நமக்கு வந்து அப்பப்போ சந்தேகம் வருது பாருங்கள், இறைவன் இருக்கிறானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நிஜமாகவே இறைவன் இருக்கிறானா, எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம நிறைய தடவை நினச்சிருக்கோம். இறைவன் இருக்கிறானாங்கிற சந்தேகமே வேண்டாம், இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நமக்கு சொல்ல தான் இந்த மகான்கள் அற்புதங்களை நமக்காக நிகழ்த்துகிறார்கள். இந்த மாதிரி நிகழ்வுகளை நிறைய பார்க்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம், இறைவனோட ஒன்றா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.